மக்களின் பேராதரவுடன் 23 ஆண்டுகளை கடந்து தொடரும் ஃபாஸ்ட் ட்ராக்கின் பயணம். வனத்துறை அதிகாரிகள் கூட இல்லை, ஒரு நிமிஷம், அங்க கேட்டது அந்த கோயிலுக்கு உள்ள இடத்துக்கு மாற்று இடம் தந்திருக்காங்க. அது இல்ல, அதுல என்ன சொல்லிருக்கீங்க? அதுல சிறு அவை முன்னவர் கோயில் நிலமா இருந்தாலும் சரி, ஆண்டவனே அவதாரம் எடுத்து வந்தாலும் சரி, பாரஸ்ட் லேண்ட் அவ்வளவு ஈஸியா வாங்க முடியாது. மாண்புமிகு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு விவர அறிக்கையை படித்து பார்த்தேன். விவர அறிக்கையில் 1913 மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற போது அதற்காக 20 ஏக்கர் நிலங்களை வனத்துறையின் சார்பாக, வருவாய்த்துறையின் மூலமாக அதற்கு 40 ஏக்கர் நிலங்களை வழங்கி பெறப்பட்டிருக்கிறது. அதே போலதான் 3 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அரசின் சார்பாக அங்கே 50 ஏக்கர் நிலங்களை வழங்கி 25 ஏக்கர் நிலங்கள் வனத்துறையின் சார்பாக வழங்க வேண்டும் என்று அன்றையிலிருந்து இன்று வரையிலும் இந்த கோப்புகள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வருகிற போது ஏறத்தாழ 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவர்களை இறக்கி விடுகிறார்கள் வாகனத்தில் வருகின்றவர்களை. அவர் நடந்து வந்தே இந்த கோயில் ஆலயத்திற்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இதை மனதிலே கொண்டு இந்த அரசு மிக விரைவாக வனத்துறையும் அதே போல வருவாய்த்துறையும் இணைந்து வேறு இடத்தை இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறோம், வனத்துறைக்கு சரியானதில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு பேசினேன், வனத்துறை அதிகாரியோடும் பேசியிருக்கிறேன். விரைவில் இருவரும் ஒருங்கிணைந்து 50 ஏக்கர் நிலங்களை வனத்துறைக்கு வருவாய்த்துறையின் மூலமாக வழங்கி வனத்துறை இதை ஏற்று மிக விரைவிலேயே அந்த ஆலயத்திற்கு வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முத்தமிழரின் கலைஞர் அவர்களையும் முதல்வர் அவர்களையும் முதற்கு வணங்கி, அருள்மிகு பன்னாரி அம்மன் திருக்கோவில் ஈரோடு மாவட்டம் குத்தியாலத்தூர் காப்புக்காட்டில் அமைந்துள்ளது. இப்பகுதி சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வெளிமண்டலத்தில், அதாவது பஃபர் ஜோனில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தமிழ் மாதமான பங்குனி மாதத்தில் குண்டம் திருவிழா நடைபெற்று வருகிறது. இத்திருவிழாவில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலத்திலிருந்து பெருவாரியான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இத்திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு அறநிலையத்துறை சார்பாக போதிய வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றது. இத்திருக்கோயிலுக்கு ஏற்கனவே 20 ஏக்கர் 8.093 ஹெக்டர் வனநிலம் அரசாணை எண் 12 சுற்றுச்சூழல் மற்றும் வனநாள் 13/1992 காப்புக்காட்டிலிருந்து நீக்கம் செய்து வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து டீரிசர்வ் செய்யப்பட்டுள்ளது. அருள்மிகு பன்னாரியம்மன் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கூடுதல் வசதிகள் செய்த கொடுப்பதற்காக வனத்துறைக்கு சொந்தமான நிலத்தினை நிலமாற்றம் செய்வது தொடர்பாக கடந்த 2014 முதல் 2020 கடித பரிமாற்றங்கள் கோவில் நிர்வாகம், வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை ஆகிய துறைகளுக்கு இடையே நடைபெற்றுள்ளன. இதன் தொடர்ச்சியாக கடந்த 2021 வனத்துறையின் 10 ஹெக்டர் நிலத்திற்கு ஈடாக 2 மடங்கு மாற்று நிலம் குத்தியாளத்தூர் கிராமத்தில் புலை எண் 2095 புலை எண்ணில் கண்டறியப்பட்டுள்ளது. மேற்படி அந்த நிலம் கரடு புறம்போக்கு நிலம், அது மட்டும் இல்லாமல் அந்த நிலம் வந்து சரிவான செங்குத்தான பகுதிகள். மேற்படி அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த சில மக்கள் அங்கு வந்து போராட்டம் செய்து வருகிறார்கள். அந்த நிலத்தினை வனத்துறைக்கு மாற்றம் செய்வதற்கு கடும் ஆட்சேபனை செய்து வருகின்றனர். முக்கியமாக இந்த நிலங்கள் வளர்ப்பதற்கு அந்த நிலம் உகந்ததல்ல, ஏனால் அந்த நிலத்தில் வந்து மரம் வளர்க்க முடியாது. அந்த நிலம் ஒன்றிய அரசின் சுற்றுச்சூழல் வளம் மற்றும் பருவநிலையில் மாற்றம் அமைச்சத்தில் வழிகாட்டுதல்படி அந்த நிலம் உகந்ததல்ல என்று சான்றளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த நிலம் வேற இளம் நிலம் காட்ட வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. இதுவரை இது தொடர்பாக மாற்று நிலம் தெரிவிக்கப்படவில்லை. அது மட்டும் இப்போது வந்து இந்த ரோட்ஸை பத்தி நம்ம வனத்துறையில சொல்ல வேண்டும் என்றால், வனச்சாலைகள் அமைப்பது தொடர்பாக அதற்கு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1880 படி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு. மாண்பு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே வனத்துறை அமைச்சராக இருந்தவர், அவருக்கு ஏற்கனவே இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன விதிமுறைகள் இருக்கு, நெறிமுறைகள் இருக்கு, என்னென்ன சட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாடு வனச்சட்டம் 1982 பிரிவின்படி காப்பு காடுகள் அறிவிக்கப்பட செய்கின்றன. இந்த காடுகள் அறிவிக்க செய்யப்படும் போது அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகள், கோவில்கள், வழிப்பாதைகள் போன்றவற்றை பற்றிய குறிப்புகள்
இடம்பெறும். மேலும் மேற்கண்ட வழிபாதைகள் நீள அகலங்கள் குறிப்பிட்டு பொதுமக்கள் சென்று அங்கு அந்த கோயிலுக்கு சென்று வருவதற்காக ரைட் ஆஃப் வே என்ற அனுமதி வழங்கப்படும். இந்த அறிவிக்கையில் குறிப்பிட்டுள்ள வனச்சாலைகள் அதோட தன்மை மாறாமல், அதாவது மண்சாலையாக இருந்தாலும் சரி தார் சாலையாக இருந்தாலும் சரி, அதை பராமரிக்க வனத்துறைக்கு அனுமதி உண்டு. அதை விரிவுபடுத்தவோ அந்த தன்மையை மாற்றவோ வன பாதுகாப்பு சட்டம் 1980 படி அந்த யூசர் ஏஜென்சி, அந்த யூசர் ஏஜென்சி வில்லேஜ் பஞ்சாயத்தா இருக்கலாம், அது ரூல்ஸ் இருக்கு, அந்த யூசர் ஏஜென்சி வில்லேஜ் பஞ்சாயத்தோ ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்னா ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்டா இருக்கலாம், பிடிஓவா இருக்கலாம், அந்த யூசர் ஏஜென்சி பரிவேஷ் போர்ட்டல்ல வந்து அப்ளை செய்ய வேண்டும். அந்த பரிவேஷ் போர்ட்டல் அப்ளை செய்ததுக்கு அப்புறம் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்கு, அந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 போர்ட்டலை பொறுத்து அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து அந்த ஃபைல் நகரும். இது மட்டும் இல்லாம அந்த நிலம் வந்து 5 ஹெக்டருக்குள்ள இருந்தா அதற்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு, 5 ஹெக்டருக்கு மேல இருந்தா சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ செய்துதான் அந்த ரோட்ஸுக்கான தேவையான விஷயங்களை நம்ம வந்து வனத்துறையில பெர்மிஷன் கொடுக்க முடியும். மனு உறுப்பினர்கள் கேட்ட சாலையை பொறுத்த வரைக்கும் இந்த நிலம் வந்து உகந்தது இல்லை அப்படின்ட்டு இருக்கிறாங்க. மேற்படி வேற நிலத்தை காட்டுவதற்கு அவங்க வந்து முன் வந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த நிலத்துக்கு இதே மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணாங்கன்னா அதற்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிடலாம். ஒரே நிமிஷம் கேட்டுருங்க, ஒரே கேள்வி. கோயில் தானே அது, ரொம்ப பக்தர்கள் நிறைய வராங்க தலைவா, நீங்களும் தான் பக்தர். கேட்டிருக்க மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு வனத்துறை அமைச்சரின் குறிப்பிடுகிற போது ஒன்றை சொன்னார்கள், இதே 13/1992 கூட 20 ஏக்கர் நிலங்களை வழங்கினார்கள். அப்படி வழங்குகிற போது 5 ஏக்கர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள். இப்போது மாற்றலம் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். வனத்துறை அதை சரிபார்த்து உடனடியாக அதை பெற்று வருவாய்த்துறையின் மூலமாக உடனடியாக ஆலயத்திற்கு வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளும் உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அவங்க கேள்வியை உள்வாங்கிட்டு அதுக்கு பதில். பேரவைத் தலைவர்களே, மறுபடியும் அந்த இடத்தையும் வந்து ஒரு ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், அதுக்கு என்ன தீர்வு பண்ணா ஏற்கனவே அதே இடத்த மறுபடியும் ஒரு ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் வனத்துறை அதிகாரிகளோட. ஒரு நிமிஷம், அங்க கேட்டது அந்த கோயிலுக்கு உள்ள இடத்துக்கு மாற்று இடம் தந்திருக்காங்க, அது இல்ல அதுல என்ன சொல்லிருக்கீங்க? அதுல அவை முன்னவர் கோயில் நிலமா இருந்தாலும் சரி, ஆண்டவனே அவதாரம் எடுத்து வந்தாலும் சரி, பாரஸ்ட் லேண்ட் அவ்வளவு ஈஸியா வாங்க முடியாது. உங்களுக்கு என்ன சார் பன்னாரியம்மன் கோயில் எதிரில் இடங்குறது, இந்த இடங்குறது நினைச்சிங்களா? இது கேட்கறத யாரு கேட்கறா நினைச்சிங்க? இல்ல மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு, இல்ல ஒரு நிமிஷம், அந்த பன்னாரியம்மன் கோயில் பன்னாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு எந்த விதமான தடையும் இல்லைன்னு அமைச்சர் சொல்லிட்டாங்க. இந்த இல்ல இடம் மாறுதல்ல, அது என்ன அக்செப்ட் பண்ணல, அது பரிசீலனை இருக்குன்னு சொல்றாங்க. அதான் அவங்க எந்த இடம் கொடுத்தாலும் அந்த இடம் வந்து எலிஜிபிளா இருக்கணும். அந்த இடம் எலிஜிபிளா இருக்கணும்னா அந்த இடம் வந்து மரம் நடுறதுக்கு உகந்ததா இருக்கணும். அந்த இடம் வந்து மரம் நடுறதுக்கு உகந்ததா இல்ல, ஒருவேளை வந்து ராக்கி டெரைனா இருக்கு, கரடு பகுதிகளா இருக்கு, ஒரு செங்குத்தான பகுதிகளா இருக்கு, மீண்டும் அந்த பரிசீலனை பண்ணி பாருங்க. வேற இடம் ஆய்வு பண்ணுங்க, வேற இடங்கள் கொடுக்கணும். அவங்க கொடுத்தாங்கன்னா அதை நம்ம ஆய்வு செய்யலாம். இன்னொருக்கு ஆய்வு பண்ணுங்க. 2023-2024 மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும். அவை முன்னோர்கள் பேரவைத் தலைவர்களே, இந்த மன்றத்தில் ஒரு உறுப்பினர் பேசுகிற பொழுது அன்பார்லிமெண்டரியாக பேசினாலோ அது பேசுகிற வார்த்தை வெளியிலே மக்களின் பேராதரவுடன் 23 ஆண்டுகளை கடந்து தொடரும் ஃபாஸ்ட் ட்ராக்கின் பயணம்.